ஏனென்றால் அங்கே பௌத்தர்கள் இல்லை. அதற்கு மேலாக ரதச படை ஒரு சமயத்தை நிறுவனப்பொழுது நீங்கள் சமயமாக்க முயற்சிக்கிறார்கள். சட்டப்படிப்படை துரோகம் அதற்கு செய்வது கூட என்று எடுத்து காட்டியிருக்கிறோம். அதற்கு இன்னும் பதில் தரவில்லை. ஆனால் சிலர் அரசியல் மட்டிலே பட்டத்திலே கொடுக்கிற கிடைக்க வேண்டும் என்றால் இல்லை இல்லை, அது இராணுவத்தில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். தாங்கள் வழிபடுவதற்காக இதை இப்பொழுது அழைக்க வேண்டும். இப்பொழுதுதான் அவர்களுக்கு பக்தி வந்திருக்கிறது தெரியாது. இதெல்லாம் சாட்டு. எங்களுக்கு தெரியும் இந்த அரசவடங்களை பாவித்து பின்னணியிலே இருக்கிறார் இந்த புத்த குதும் சேனாவும் அப்படிப்பட்ட செயலைய தீவிர இயக்கங்கள். அப்படி அவசிக்கிற பொழுது இப்போது இருக்கிற அரசாங்கம் உங்களுடைய ஒரு பிரச்சனையா அரசாங்கம் நான் சொல்வேன். ஏனென்றால் மந்திரி பாலா சிறிசேனா பணி விக்ரமசிங்க அரசாங்கம் அரச படையை கட்டுப்படுத்தும் அளவிற்கு துணிந்திருக்கிறது சொல்ல முடியாது. அவர்களுக்கு பயம். அவர்கள் தங்களை மைந்தா ராஜபக்ச அவர்கள் இன்னும் காப்பாற்ற வேண்டும் என்று இருக்கிறார்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இப்படியான ஒரு பிரச்சனையான சூழலிலே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனபடியால் இலங்கையில் இருக்கிற இந்துக்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகள் பல. குறிப்பாக அவர்கள் இந்துக்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைன்னு சொன்னா போனால் அவர்கள் தமிழ் பேசும் மக்கள் என்ற காரணத்துக்காக என்றுதான் கூட சொல்லுவேன். எங்களது ஆலயங்கள் பல அழிக்கப்பட்டன. இப்பொழுது வெளிநாட்டில் இருப்பவர்கள் சிலர் தங்கள் சொந்த ஊர் ஆலயங்களையும் கட்டிக்கொண்டிருக்கிறார். அதையும் நான் உண்மையிலே வெளிநாட்டில் வாழ்கிற எங்கள் சகோதரர்களுக்கு நான் கருத்தத்துடன் சொல்ல வேண்டும். என்னவென்று கேட்டால் அவர்கள் தங்கள் பழைய குடும்ப ஆலயங்களை மட்டும் சீரமைத்தால் போதும் என்று கட்டுகிறார்கள். சில பின்தங்கப்பட்ட கிராமங்களிலே எத்தனையோ ஏழை மக்கள் வாழ்கிற ஆலயங்களில் இன்னும் திருத்தப்படவில்லை. நாங்கள் உண்மையிலே எங்களை உதவி கொண்டு வந்தார்கள் எங்கள் இந்த மாவட்டத்தை. நாங்கள் எப்பொழுதும் பின்தங்கிய கிராமங்களை அல்லது மலையாளத்திலே மலையாளத்தையும் நாங்கள் மறக்க முடியாது. அப்படியான இடங்களை தான் செய்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்லிய இந்த தோழிபுரம் என்று தோழிபுரத்துக்கு சென்றிருந்தோம். ஒரு பின்தங்கிய கிராமம், அங்கே ஒரு கல்வெட்டை காண முடியாது. நாங்கள் போன பொழுது எங்களது அமெரிக்கா ஹவாய் ஆதீனத்திலிருந்து சுவாமி தொண்டராளர்கள் வந்திருந்தார்கள். அமெரிக்காவிலிருந்து பெற்ற பணத்திலே அங்கே ஒரு சரதமணியிலிருந்து அழைத்து இருந்து அழைச்சி கொண்டிருக்கிற இடத்தை இந்த கேரளா கஞ்சா கொண்டு வந்து சில வார்த்தை கற்பிக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த இளம் பிள்ளைகளிடம் முதல் இலவசமாக கூப்பிடுறார்கள். டேஸ்ட் வந்தோடனே இது பட்ட அடிக்கடி அதுக்கு பிறகு அது தடைபிடி அதுலேருந்து இப்புறமா ஏனென்றால் யாப்பாடம் கிளம்பினது. இப்போ இதை பற்றி நாங்கள் சந்திப்பதற்கு யாப்பாடத்தையும் இந்த டாக்டர்கள் யாரும் வந்தபோது போன நாங்கள் நாங்கள் பாதுகாப்பு போலீஸ் அமைச்சர் சுவாமிநாதன் மற்றும் அஜிபி அதற்கு சிலர் சொன்னார்கள் கவனமாக ஐயா புதுக்காவது அப்படி அதெல்லாம் பயப்படக்கூடாது. ஏனென்றால் ஒரு அஜிபிக்கு சில விஷயங்கள் தெரியவில்லை. நான் நேரில் உடனே அஜிபி தெளிவாக பண்ணி கிட்டாமல் நிற்கிறேன் நேர்த்துறாங்க. உடனே அவருக்கு விஷயம் தெரிய வேண்டும். பேரில் கொடுத்தாது பேர் வந்திருக்குது இந்த பேப்பரில் பார்த்தா தெரியும். நான் பார்த்துட்டு பிஎஸ்எஃப் இருக்குது பேரில் அவர்கிட்ட கொடுத்த கூட பிள்ளைகள் ஒரு காரணம் சொல்கிறார். யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் மகாணி யூனிவர்சிட்டி பதில் சொல்லி அவர் நன்றி சொன்னார். அவருக்கு அடிக்கடி போயிட்டார். இப்போ தாயிட்ட போய் தாசு கேட்டால் தாய் கொடுக்குறா தாப்பை கொடுக்க வேண்டாம் தாசு கொடுக்குறா கொடுக்காட்டும் சித்திரவன் இப்போது கட்டுப்பாடு வந்திருக்கிறது கூறியவர். அப்புறம் ஒரு நேற்று வந்ததா நீட்டம் வந்ததால் அது தனி ஒவ்வொரு கடமும் பரீட்சைகள் நடத்தி கொண்டு வந்தது. இப்ப அந்த நிலை எழுதுவதிலேயே இல்லை. நீங்க சொன்னீங்க அந்த ஆளணி இளைஞர் படை என்பது ஒரு இருக்கு. அகில இலங்கை இந்து மாமன்றம் வந்து பாடசாலை மட்டத்தில் எந்த வகையில் ஏதாவது முயற்சி செய்ய இறங்கி இருக்கா அல்லது அது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சொல்லுங்க. சரியா 1990 ஆண்டு
நான் புதுச்சேரியில் இருந்து அப்பொழுது இருந்த பொழுது பாடசபையின் தலைவர், நாங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தை கேட்டுறாங்கள், ஒரு புத்தகம் பயிர்ந்து தாருங்கள், நாங்கள் அதை அச்சிட்டு விடுகிறோம். அப்படி அவர் ஒவ்வொரு எழுத்திருந்து செய்யாத காரணத்தினால் கடைசியாக இலங்கை இந்து மாமன்ற கல்விக்குழு நான் உண்மையிலே நன்றி கூற வேண்டும். மனவரன் பரிச்சத்திரத்திற்கு இன்றைக்கு தெரியும் இந்த பரிச்சார்கள் எல்லாரும் எல்லார்டையும் கற்றல் எடுத்து நாங்கள் என்ன செய்தோம் என்றால் கருத்தரங்கு எடுத்தோம். அப்போ கருத்தரங்கில் ஒவ்வொரு சப்ஜெக்டை கொடுத்து பேசினார்கள். அதிலிருந்து தொகுத்து தான் இந்த பரவாயில் இருக்கிறோம். அதை உண்மையிலே நான் யார் வேலைகளுக்கு இன்னொரு வேண்டுகோள் பெற்றால் தேரண்டு, அதாவது ஒரு ஆராய்ச்சி ரிசர்ச். இப்போ சில சொல்கிறார்கள் யார் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பிரிவுடையார்கள் கீழ்மட்டத்தில் தங்களுக்கு அந்த ரிசர்ச் எடுக்க வேண்டிய இல்லையாண்டு நாங்கள் செய்தாரம் உண்டு. மூன்று பேராசிரியர் நியமித்தோம், இனி செய்யவில்லை, தள்ளி கொண்டே இருக்கிறோம், செய்வோம். ரெண்டாவது இப்போ இப்பொழுது இங்கே சொல்ல ஆன்மீக எழுச்சி கருத்துக்கள் நடத்தி கொண்டே இருக்கிறோம். அதற்கு மேலாக இன்னும் ஒன்று செய்வோம், நான் சொல்ல மறந்து விட்டேன். யார் இந்து மன்ற அலுவலகத்தில் மூன்று மாடி கட்டடம் இருக்கிறது, கீழே ஒரு பேரம்பலம் கேட்போர் கூடம் அலுவலகம், முதலாவது மாடியில் ஒரு நூலகம். அது நூலகம் கூட எங்களுக்கு லண்டன் வெஸ்டர்ன் சுயந்திரம் பொறுமையை காலத்திலிருந்து நாங்கள் நியாயமான புத்தகங்கள் செய்திருக்கிறோம். இந்த இதுவிரு இருக்கிறது. மூன்றாவது மாடியில் ஒரு டொமைன் 20 படுக்கைகள் போட்டு 4 அறைகளும் போட்டு மாணவர்களை சொன்னோம். முதல் சொல்லும் இதரவாக போய் சித்திறந்த மாணவர்கள் சைவித்தக பயிற்சி தரலாம், உங்களுக்கு ஒரு வேஷம் அதுக்கு பயிற்சி. நாங்கள் சொன்ன உண்மையில ஒரு 6 நிமிடங்கள் போதாயிரம் 6 நிமிடங்கள் வேண்டும். பாரதமையா உண்மையில நான் தொடரா சாமி நான் கதைச்சு அவரை இழப்பாறை சொல்றதுக்கு காரணம் என்னவென்றால் நாங்கள் போற பொழுதும் தெளிப்பலமாக குழந்தையில் அவர் ரெண்டாரு ரெண்டாவது இஸ்லாத்தவர்களால் 7-30 பக்கம் 3-30 மட்டும் வழியாக விரைவார். நீங்கள் விளக்குவாரி தான் ரெண்டு விளக்குவாரி வந்து முடிச்சவையாக அவரை கௌரவ இயக்கினர் இந்து ஆராய்ச்சியில் நியமித்து நாங்கள் அங்கே தொடங்கி நான் பயிற்சி பத்திரிகையை பிரபலம் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இந்து சமய திணைக்களத்தில் அந்த இவர் பாவித்த அந்த சாரித்த பாடத்திட்டத்திற்கு அங்கீகாரம் பெற்று அவர்கள் தந்தார்கள் இந்த சைவித்த பயிற்சி வந்ததுனால் தாங்களும் சேர்ந்த அத்தாட்சி பத்திரம் தருவாங்க. அப்பொழுது கேட்ட பொழுது யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு விளம்பரம் ஒரு முன்னபம் இல்லை, முல்லைத்தீவில் இருந்து 1, கிழக்கு மாநிலத்தில் இருந்து 3, மலையத்தில் இருந்து 4, 6 பேர் தான் வந்தார்கள். அந்த 6 பேருக்கும் பயிற்சி முற்றாக நடந்தது. இப்போ பயிற்சி என்றால் அங்கே அவர்கள் இருந்து அப்படின்னா கழிஞ்ச பொழுது ஒரு 15 நேரம் ஐயா அம்மா அப்பா எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அந்த முல்லைத்தீவில் வந்தவர் அவங்களுக்கு குழப்பம் இல்லை. அப்போ நாங்கள் சொன்னோம் அது போயா 2000 ரூபா கொடுத்தோம். அவர்களுக்கு தேவையான சோப்பு நாகூர் எல்லாம் வண்டி கொடுத்து இந்த அறிமுக பேர் வச்சு அவங்களுக்கு மேலே உண்டாக்க வேண்டும். அப்படி செய்து வந்தனாங்க. ஒரு வருஷம் எழுதி அந்த 6 பேரும் பயிற்சி எழுதி அத்தாட்சி பத்திரம் பெற்றிருக்கிறார். அன்பார்ந்த நண்பர்களே, கடந்த சில நிமிடங்கள் உங்களுடன் இருந்த பொழுது மிக வேண்டாம் நிறைவாக இருந்தது. உண்மையிலே இங்கே வந்திருக்கின்ற நீங்கள் ஒருவரும் ஆர்வம் உள்ளவர்கள், நல்லவர்கள், நிறைந்த மனம் படைத்தவர்கள். பல சோதனைகளையும் வேதனைகளையும் எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்தின் பிரதிநிதியாகத்தான் நான் உங்கள் முன்னிலையிலே இருந்திருக்கிறேன். எங்களால் செய்யக்கூடியதை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் எத்தனையோ செய்ய வேண்டி இருக்கிறது, செய்ய வேண்டும். இன்னும் மறுபடியும் பலர் தெரியாமல் சிறிய சிறிய அளவிலே தனிப்பட்ட முறையில் கூட உதவி செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே நான் படமான முதலமைச்சர் அவர் கேட்டேன், ஒரு நினைப்பு பணியாக இருந்தால் நல்லா இருக்கும். ஏனென்றால் சில மொழியிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம், ஒரே இடத்துக்கு 2 இடங்கள் இருந்து உதவி செய்கின்றன, ஒரு இடத்து இருந்தால் நல்லது என்று. இப்படி பல விடயங்கள் நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. நிச்சயமாக அதை பற்றி எல்லாம் சிந்தித்து செயல்படுவோம். உங்களை போன்ற ஆதரவும் ஆலோசனையும் உற்சாகமும் வேண்டும். நான் வர முன்னமே சொல்லியிருந்தேன், தங்களாய் அவர்கள்
லங்கைக்கு வந்த பொழுது தேடி வந்து உதவி செய்தார். உண்மையிலேயே ஒரு மனமகிழ்ந்த ஒரு பகிர்ந்து கொடுத்த நாளையும் ஆலயத்துக்கு செல்கிறேன், உங்களை தான் தேடிக் கொண்டிருக்கிறேன், உங்களை இந்த ஆயலங்கை இன்னும் வந்தது. ஏனென்றால் எங்களது இடம் சமுதாயத்திற்கு கல்வி உதவ வேண்டும். உண்மையிலே அப்படி நல்ல வளம் படைத்தவர்கள் நீங்கள் எல்லோரும். உண்மையிலேயே மகிழ்ச்சி இருக்கின்ற முடியும். அதனால் தான் நாங்கள் இந்த பணியை எடுத்து செல்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் ஒவ்வொருவருக்கும் இங்கே டாக்டர் ஐயா வந்திருக்கிறார். அவரை சேவையை பற்றி எங்கள் எல்லோருக்கும் பெரிய ஐயா வந்திருக்கிறார். காலத்தில் இருந்து உண்மையிலே நீங்கள் உங்கள் உச்சாரணம் மூலம் அந்த விஎஸ்பி தொடர்களை ஏற்படுத்தி தர வேண்டும். அது பலரை வளர வேண்டும். மேலும் உங்களது ஆலோசனை தயவு செய்து உங்களது பேரையும் இமெயில் அட்ரஸ் செய்து கொடுங்கள். நாங்கள் இப்பொழுது எங்களது இந்த இந்து மொழி ஆன்மீக இதழை நாங்கள் இணையத்தில் போடுகிறோம். அதற்கு மேலாக மின்னஞ்சல் ரீதியாக உங்களுக்கு அனுப்பலாம். அது வாசிப்பதற்கு உறுதியாக இருக்கும். இன்னொரு இதிலும் பார்க்க மின்னஞ்சல் பிரதி நடவடிக்கையாக இருக்கும். ஏனென்றால் அது பஞ்சாபர்மத்தில் இருக்கும். அது செலவு குறைவு. அதான் உண்மை. அப்படியாக நான் அது அருமன் துறை ஏற்படுத்திக் கொண்டால் நீங்களும் தயவு செய்து எங்கள் மற்றவர்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் எனக்கு இந்த ஆசையுடன் உங்களிடத்தில் தொடர்கிறேன். நிச்சயமாக தம்பி பார்த்திபன் உண்மையிலே துணிந்து நான் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் கூட பிறகு அனுப்பியிருக்கிறான் என்று இப்பொழுது நான் யோசிக்கிறேன். ஏனென்றால் அச்சு பிறந்த அச்சு செயல்களும் பார்க்க சும்மா குழுதான் கூட இருந்தது. ஆறுமணியால் பிறகுகளை கட்டுப்படுத்தினோம். உண்மையிலே மகிழ்ச்சி செல்ல வேண்டும். இன்னும் ஒன்று நான் சொல்ல வேண்டும். நான் பெருமைக்காக மோதித்துச் செல்லவில்லை. நாங்கள் லண்டனிலும் இப்படியான வகை செய்திருக்கிறோம். லண்டனிலே கிடைத்த ஆதரவு பார்க்க உங்களிடம் எடுத்து கிடைத்திருக்கிற ஆதரவு மிகப்பெரிய உண்மையில நான் மகிழ்ச்சி வேண்டும். மக்கள் எங்கள் சகோதரர்கள் உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறிக்கொள்ளுங்கள். பார்த்திபன் தொடர்ந்து உங்களோட உடல் வைத்துக் கொள்ளுங்கள். தெரியும் நீங்கள் எங்களை வந்து சந்திக்க முடியாது. நாங்கள் தான் சந்திக்க வேண்டும் என்றாலும் கூட நாங்கள் மின்னஞ்சல் மூலமாக தொடர்பை வளர்த்து இந்த பணியை தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் இறையறும் மழை பெய்யாமல் இருப்பதை இறையறும் அதுக்கெல்லாம் இறைவனுக்கும் எங்களது நம்பியை பிரார்த்தனையை தெரிவித்து அவர்களுக்கு நன்றி.